துபாயில் சர்வதேச டென்னிஸ் சாம்பியன்ஷிப் தொடர் நடக்கிறது. இதில் 5 முறை கோப்பை வென்றவர் நம்பர் 1 வீரர் செர்பியாவின் ஜோகோவிச். ஆஸ்திரேலிய ஓபன் தொடரில் இருந்து தடுப்பூசி சர்ச்சை காரணமாக வெளியேற்றப்பட்ட ஜோகோவிச் இத்தொடரில் பங்கேற்க அனுமதி தரப்பட்டது. முதல் சுற்றில் இத்தாலி வீரர் லொரென்ஜோவை 6-3, 6-3 என்ற நேர்சித் கணக்கில் வீழ்த்தினார் ஜோகோவிச். ஏர்தின்ஸ் மாஸ்டர்ஸ் ஆன்லைன் ராபிட் செஸ் தொடரின் முதற்கட்ட போட்டிகள் தற்போது நடக்கிறது. மொத்தம் 16 பேர் பங்கேற்கின்றனர். டாப் 8 இடம்பெறுபவர்கள் காலிறுதிக்கு முன்னேறுவர். இந்திய வீரர் 16 வயது பிரக்ஞானந்தா 10வது சுற்றில் ரஷ்ய வீரர் எஸ்பென்கோவை 42வது நகர்த்தலில் வீழ்த்தினார். முன்னணி வீரர் இயான் நெபோம்னியாச்சிக்கு எதிரான சுற்றில் தோல்வியடைந்த பிரக்ஞானந்தா அடுத்த சுற்றில் முன்னாள் உலக சாம்பியன் ரஷ்ய வீராங்கனை அலெக்சாண்ட்ராவை வென்றார். 12 சுற்று முடிவில் 4 வெற்றி 3 டிரா செய்த பிரக்ஞானந்தா 15 புள்ளியுடன் 12வது இடத்துக்கு முன்னேறினார். நியூசிலாந்து சென்றுள்ள இந்திய பெண்கள் அணி 5 போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடரில் பங்கேற்கிறது. முதல் 3 போட்டிகளில் தோல்வியடைந்த இந்தியா 0-3 என ஏற்கனவே தொடரை இழந்தது. 4வது போட்டி மழை காரணமாக தலா 20 ஓவர் கொண்ட ஆட்டமாக நடந்தது. நியூசிலாந்து அணி 20 ஓவரில் 5 விக்கெட்டுக்கு 191 ரன் குவித்தது. இந்திய அணி 17.5 ஓவரில் 128 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆகி தோல்வியடைந்தது.